டீச்சர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போது ஸ்ட்ரென்த்து வந்து பார்த்தோன்னா நிறையவே ஆச்சு. ஸோ கொரோனா பீரியடில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய வந்து பார்த்தோன்னா மாணவர்கள்லாம் நிறைய சேர்ந்தாங்க. இந்த போஸ்டிங் வந்து பார்த்தோன்னா நிறைய வேக்கன்சிஸ் வந்து அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து ஒரு ஒரு மகிழ்ச்சியான செய்தியெல்லாம் நிறைய சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஒரு லாஸ்ட்டாக வந்து ஒரு 3 வருஷமாகவே வந்து பார்த்தோன்னா இது வந்து ஒரு நல்ல நியூஸாகவே இருந்துட்டு இருந்துச்சு. இது இடையில வந்து பார்த்தோன்னா டெட் எக்ஸாம் வச்சாங்க, அதுக்கப்புறம் வந்து நியமன தேர்வு வைப்பாங்க, நிறைய வந்து போஸ்டிங்லாம் கிடைக்கும், இந்த எக்ஸாம் எப்போ வரும்னு சொல்கிற மாதிரியா அதுக்கு அதே வந்து பார்த்தோன்னா ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்கும்போது இப்போ அடுத்த ஒரு ப்ராப்ளமாக என்ன ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னா இந்த கொரோனா பீரியடில் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஸ்கூலில் கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து ஜாயின் பண்ணாங்களோ அவ்வளவும் வந்து பார்த்தோன்னா பாதிக்கு பாதி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணாங்கன்னா திருப்பி வந்து அவங்க ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து திருப்பி அவங்க ப்ரைவேட் ஸ்கூலுக்கே ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணுறாங்க பேரண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்கல் செஷனில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து இந்த கொரோனா டைமில் பணம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலை தேடி போகிறாங்க. அட்மிஷனை வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் நிறைய வந்து வந்துச்சு. டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பற்றாக்குறையாக இருந்துச்சு, போஸ்டிங் எல்லாமே அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எதிர்பார்த்துட்டு இருந்த நேரத்தில் இப்போ என்ன ஆகுது அப்படின்னா திருப்பி வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் போய் ஜாயின் பண்ணாங்களோ அதே மாதிரி இப்போ திருப்பி வந்து அவங்க வந்து பழைய மாதிரி படி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ப்ரைவேட் ஸ்கூலுக்கே போக ஆரம்பிக்கிறாங்க. இதனால் என்ன ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா தற்போதைய ஆசிரியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு போட்டாங்க, டெம்பரரி டீச்சர்ஸ். ஸோ டெம்பரரி டீச்சர்ஸ் போடும்போது ஒரு பெர்மனெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக அந்த ஸ்கூலில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி வந்து ப்ரைவேட் ஸ்கூலுக்கு போக வேண்டிய வேலையே இருந்திருக்காது. ஆனால் என்னென்னா டெம்பரரி டீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாணவனுக்கு கிடைக்க வேண்டிய சரியான எஜுகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ் வந்து பார்த்தோன்னா ஃபீல் பண்ணுறாங்க. அதனால் திருப்பி என்ன பண்ணுறாங்கன்னா பழையபடி ப்ரைவேட் ஸ்கூலுக்கே போயிடுறாங்க. ப்ரைவேட் ஸ்கூலுக்கு போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் நிறைய வந்து பார்த்தோன்னா திருப்பி இந்த வேகன்சிஸ் எவ்வளோலாம் வந்து ஸ்கூலில் வந்து டீச்சர்ஸ்க்கு கிடைச்சதோ அந்த வேகன்சிஸ் எல்லாமே வந்து பார்த்தோன்னா இப்போ இருக்காத போயிடும். எக்ஸாமே வந்து பார்த்தீங்கன்னா எப்படா வைப்பாங்க அப்படின்ற ஒரு நிலைமையெல்லாம் போயிட்டு இதுக்கு மேலே வந்து வேகன்சிஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்ற மாதிரி ஆகிடும் கடைசியில். இதுக்கெல்லாம் வந்து என்ன ஒரு முடிவு அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக நம்ம நியமன தேர்வு, பிஜிடிஆர்பி எக்ஸாம், ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த மாணவர்களை திருப்பியும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு வந்து கொண்டு வரலாம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட்ல வந்து இப்போவும் டிஆர்பியில் போயிட்டு ஃபோன் பண்ணி கேட்டோம், நம்ம என்ன சொல்கிறாங்கன்னா நோட்டிஃபிகேஷன் எல்லாமே ரெடியாக இருக்குது, ஸோ ஆர்டர் வந்த உடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பியோட வெப்சைட்டில் வந்து நாங்கள் அப்டேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம், நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய எக்கச்சக்கமான சலுகைகள்லாம் தராங்க. தமிழ் வழியில் ஸ்கூலில் நீங்கள் படித்த அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியில் வந்து உனக்கு வேலை 20% வந்து கவர்மெண்ட்டில் வந்து பார்த்தோன்னா உனக்கு வந்து ஒதுக்கீடு, டிஎன்பிஎஸ்சி மட்டும் இல்லாமல் டிஆர்பியாக இருக்கட்டும் இல்லை டிஎன்யூஎஸ்ஆர்பி போலீஸாக இருக்கட்டும் நிறைய வந்து பார்த்தோன்னா இலவசமாக நோட்டு புக்கு தராங்க, நிறைய ஸ்கீம்ஸ், பேக்கு தராங்க, யூனிஃபார்ம் தராங்க, எவ்வளோ வந்து பார்த்தோன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து எவ்வளோ நிறைய நல்ல நல்ல ஸ்கீம்ஸ் எல்லாம் ஆஃபர் பண்ணாலும் ஸ்காலர்ஷிப் தந்தாலும் ஆனால் ஒரு பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர் இவங்க எதிர்பார்க்கறது நாங்கள் கவர்மெண்ட் கொடுக்குற சலுகையை விட அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா ஒரு தரமான ஒரு எஜுகேஷனை தான் அவங்க வந்து எதிர்பார்க்குறாங்க. இந்த ஒரு தரமான எஜுகேஷன் நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒரு டெம்பரவரி டீச்சர்ஸ் மூலயமா தர முடியாது அப்படின்றத பேரண்ட்ஸ் வந்து பார்த்தோன்னா நல்லாவே உணர்றாங்க போல். அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இனிமேல் வந்து பணம் போனாலும் பரவாயில்ல, ஸோ வந்து நம்ம வந்து இந்த ஒரு டெம்பரவரி டீச்சர்ஸ் இருக்கிற ஸ்கூலில் வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து நம்மளுடைய மாணவர் நம்மளுடைய ஸோ பள்ளியில் வந்து பார்த்தோன்னா மாணவர்களை சேர்க்கறதுக்கு இன்னும் கொஞ்சம் பணம் செலவானாலும் பரவாயில்ல, ப்ரைவேட் ஸ்கூலை நம்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்தோன்னா அப்படியே போயிட்டுருக்காங்க. இன்னொரு விஷயம், கட்டடம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய வந்து பள்ளியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அங்கங்கே வந்து ஒரு சில நேரம் வந்து கூரையெல்லாம் கீழே விழுந்துருச்சு. பள்ளியில் வந்து பார்த்தோன்னா தேவையான லைட்டோ ஃபேன் வசதியோ உட்கார்றதுக்கு வந்து பார்த்தோன்னா பெஞ்சோ அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா கழிவறை கூட பார்த்தோன்னா நிறைய இருக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில், இதெல்லாம் வந்து நம்ம இல்லைன்னு சொல்லிட முடியாது. ஆனால் வந்து பார்த்தோன்னா சுத்தபத்தமாக இருக்குதா அப்படின்னா அது வந்து ஒரு க்வெஸ்சன் மார்க்காக தான் இருக்கும். இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து ரொம்பவே வந்து அட்வான்ஸ்டாக நிறைவாக தரதால பேரண்ட்ஸ் எதை நம்பி போகிறாங்க அப்படின்னா பணம் செலவானாலும் பரவாயில்ல அங்கே போயிடுறாங்க.
எவ்வளோதான் கவர்மெண்ட் வந்து நம்மளுக்கு வந்து மாணவர்களுக்கு ஸ்கீம்ஸு எஜுகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் தான் மெயினாக வந்து பேரண்ட்ஸ் எதிர்பார்க்குறது, ஸ்கீம்ஸை யாரும் வந்து பார்த்தோன்னா எதிர்பார்க்கறது இல்லை. இதே ஒரு நிரந்தர ஆசிரியர் கரெக்டாக வந்து பார்த்தோன்னா நியமனம் பண்ணி ஒரு மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கீம்ஸு ப்ளஸ் ஒரு குட் தரமான எஜுகேஷன் இது எல்லாமே சேர்ந்து கிடைக்கும்போது வந்து பார்த்தோன்னா மாணவர்கள் வந்து எங்கேயுமே வந்து ப்ரைவேட் ஸ்கூலை நம்பி போக மாட்டாங்க, கவர்மெண்ட் ஸ்கூலை நம்பி தான் வருவாங்க. ஆனால் வந்து ஏன் நிறைய தள்ளி தள்ளி போட்டு தள்ளி போட்டு இதே மாதிரி வந்து பார்த்தோன்னா போயிட்டுருக்கும்போது இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆசிரியர்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு தரமான வேலைலாம் கிடச்சிருமா, ஒரு நியமன தேர்வு வச்சு ஒரு எக்ஸாம் வச்சு வேலை போட்டுருவாங்களா அப்படின்னா இதுவுமே வந்து கடைசியில் வந்து கொஷின் மார்க்காக தான் போய் நிற்கும் போல இருக்குது. இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா கேஸு அது இதெல்லாம் வந்து அதெல்லாம் முடிச்சுட்டு வர்றதுக்குள்ள பசங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஸ்கூலுக்கு போயிடுவாங்க. வேகன்சிஸ் லிஸ்ட்டு கணக்கு எடுக்கும்போது ஒரு ஸ்கூலுக்கு வந்து ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா 10 ஆசிரியர் தேவைப்படுது அப்படின்னா இப்போ வந்து எங்களுக்கு வந்து 8 ஆசிரியர் தான் தேவைப்படும், இல்லை 3 ஆசிரியர் தான் தேவைப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸில் கூட போட்டிருந்தாங்க இப்போ ரீசெண்டாக, ஒரு 57 மாணவன் படித்த ஒரு ஒரு கிளாஸ்க்குள்ள இப்போ 27 பேர் தான் படிக்கிறாங்களாம். அப்போ பாதிக்கு பாதி வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஸ்கூலில் பசங்க வந்து எல்லாருமே வந்து பார்த்தோன்னா வேற ஒரு ஸ்கூலை நம்பி போகிறாங்க. அப்போது ஆசிரியர்களுடைய பணி அப்படின்றது வந்து பார்த்தோன்னா ரொம்பவே கம்மி ஆகிடும். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம சொல்லிட்டு இருந்தோம் இது மாதிரி வந்து 1,00,000 பேர் சேர்ந்துட்டாங்க ஸ்கூலில் கொரோனா டைம், கொரோனா பீரியடில் வந்து பார்த்தோன்னா நிறைய ஸ்கூலில் வந்து பார்த்தோன்னா நிறைய வந்து பசங்கள்லாம் சேர்ந்தாங்க, கவர்மெண்ட்டு கூட நிறைய விஷயத்த சொல்லியிருந்தாங்க. இதுக்கு மேலே வந்து பார்த்தோன்னா அரசாங்க பள்ளியை தேடி தான் எல்லாரும் வந்து வருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ எல்லாருமே வந்து பார்த்தோன்னா அதை தக்க வச்சுக்கிற ஒரு சூழ்நிலை வந்து பார்த்தோன்னா ஒரு ஒரு கால்குலேஷன் பண்ணி அவங்களுக்கு தரமான எஜுகேஷன் கொடுத்து நம்ம இங்கேயே வந்து அவங்கள உட்கார வைக்கணும், இதுக்கு மேலே வர ஜென்ரேஷனை வந்து பார்த்தோன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் வர வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றின ஒரு 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 ஃப்யூச்சர் ஐடியா ஒரு ஃப்யூச்சர் பிளானே இல்லாமல் ஸோ அப்படியே விட்டுட்டாங்க. இவ்வளோ நாள் வந்து ஆசிரியர் வந்து பார்த்தோன்னா நியமிக்கலனாலும் பரவாயில்ல, இதுக்கு மேலே சப்போஸ் நியமித்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ இவ்வளோ எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வெளியில் போயிருக்காங்களோ திருப்பி அவங்க வந்து சீக்கிரமாகவே வர வச்சிடலாம். ஆனால் இன்னமும் வந்து ஒரு 1 இயர் 2 இயர் 3 இயர்ஸ்ன்னு சொல்லிட்டு அவங்களை வந்து அதே ஸ்கூலில் ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து அவங்க படிக்க வச்சுட்டாங்க அப்படின்னா அதுக்கு மேலே திருப்பி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலுக்கும் வரமாட்டாங்க, அதுவே வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு அதுவே வந்து கரெக்டாகிடும். ஸோ வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் அப்படின்றது நாளடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஓராசிரியர் ஈராசிரியர் பள்ளியெல்லாம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா 1 பை 1 அவங்க வந்து மூட ஆரம்பிச்சிருவாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பெரிய ப்ராப்ளம்களை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஒரு ஆசிரியருக்கு ஒரு சரியான ஒரு ஒரு அங்கீகாரம் கொடுத்து வேலை கொடுத்துட்டாங்க அப்படின்னா இது எல்லா பிரச்சனையுமே தீரும் அப்படின்றது நம்ம கவர்மெண்ட் சீக்கிரமாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் நம்மளுக்காக கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அதுக்கும் வந்து பார்த்தோன்னா கிடச்சதுன்னா நல்லாயிருக்கும். இதை பற்றி நீங்கள் எதனா தகவல் உங்களுக்கு தெரிஞ்சது எதனா இருந்தது அப்படின்னா உங்களுடைய தகவலும் கருத்துக்களையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.